ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டிச்சேரி பெட்லவர்ஸ் வந்து கேரளாவில் இருக்கிற பெட் ஷாப்பை விலாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷாப்பில் இருக்க பெட்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இனிய டாப்பிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெட் ஷாப்க்கான ரூட்டை முதல்ல தெரிஞ்சுப்போம். இது வந்து கேரளாவில் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நான் எர்ணாகுளம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். பெட் ஷாப் நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா AAA பெட்ஸ் அண்ட் ஆக்ரோஸ். ஸோ இது வந்து கல்லூர் லொக்கேட் ஆகிருக்கு. எர்ணாகுளம் டு கல்லூர் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3.6 கிலோமீட்டர்ஸ் வரும், ரொம்ப கிட்ட. ஸோ நீங்கள் கூகுள் மேப் கிட்ட கேட்டிங்கன்னா அது உங்கள் லொக்கேஷன்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஈஸியாக காட்டிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ரூட்டில் வந்து இந்த பெட் ஷாப் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ கேரளாவில் அட்மாஸ்பியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல அட்மாஸ்பியராக இருக்குது, பெட்ஸுக்கு ஏற்ற அட்மாஸ்பியர். ஸோ இங்கே பெட்ஸை பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப் வந்து நம்ம விலாக் பண்ணி என்னென்ன பெட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் கூகுள் மேப் நம்ம இந்த பெட் ஷாப்பை ரீச் பண்ணிட்டோம், AAA பெட்ஸ் அண்ட் ஆக்ரோஸ். ஸோ இது வந்து மெயின் ரோட்லேயே தான் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த வழியாக பாஸ் ஆனாலே பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் கேட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வெளியே பார்த்தோன்னே நிறைய கேஜஸ் இருக்குது. கேஜஸ் வந்து காக்டெயில்ஸ், கார்னியோஸ், ஃபின்ச் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு காக்டெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து லுட்டினோ காக்டெயில்ஸ், அது கூட கிரே பேர்லும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சன் கார்னியூர், இது ரெண்டுமே வித் டிஎன்ஏ பேப்பர்ஸோடு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஃபின்ச்சும் வச்சுருக்காங்க, க்ரே ஃபான் ஜாவா இருக்குது, இதுவும் காக்டெயில்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபின்ச் வந்து கம்மி ரேட்டுன்றதால அதிகமாக மூவிங் இருக்குதுன்னு கடைக்காரங்க சொன்னாங்க, அதனால தான் அதிகமாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே நார்மல் ஜீப்ரா ஃபின்ச்சஸ் தான். ப்ளஸ் வந்து ஒயிட் ஃபின்ச்சும் அது கூட விட்டுருக்காங்க. ரேபிட்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து கின்யாபிக்கும் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபேமிலியோடு இருக்குது. ஸோ மதர், ஃபாதர், சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க. இங்கே வேணுன்றவங்க ஃபேமிலியோடு எடுத்துகிட்டு போகலாம். இது ரேபிட் பேர், ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் இவர். நெக்ஸ்ட் வந்து பர்ஷியன் கேட், இவர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. இவங்க வந்து ஃபேன்சி பிஜியன்ஸும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இவர் வந்து எல்லோ ஷேடட் கார்னியூர், இது வந்து பேரோட தான் இருக்குது. ஸோ நான் வீடியோ எடுக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நாய்ஸ் கொடுத்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார் இவர். இருக்கிறதுலே ரொம்ப நாட்டியான பேர்ட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது சிங்கிள் மேல், இதை வந்து தனியாக தான் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இவங்ககிட்ட வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸும் இருக்குது. இது வந்து ப்ளூ மாஸ்க். இந்த பீஜின் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது பவுடர் நினைக்கிறேன், பிளாக் கலர் பவுடர். ப்ளஸ் ஆல்பினோ பஜ்ஜீஸ் இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது எல்லாமே ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். லுட்டினோ ரெட் ஹூட் பீச். இது வந்து பைனாப்பிள் கார்னியூர், இதுவும் பேரோட தான் இருக்குது. ஐ திங்க் இது வந்து ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்குது, நெஸ்ட் பாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. கிரிமினோ கலர். இந்த பிஜியான் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. இது வந்து சைனீஸ்ன்னு சொல்லுவாங்க, வேற எதனா நேம் கூட இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. இன்னொரு கார்னியூர் பேர், இது வந்து நல்லா அடல்ட் ப்ரீடிங் ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரேட் வந்து ரொம்ப அதிகம்தான், அதனால் நான் அது டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. நீங்கள் ஷாப்புக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க ரேட்ஸ் பற்றி.
இது ஆல்பைனோ காக்டெயில் சிங்கிள் இந்த டேங்க்கும் ஃபுல்லாக ஒரு அக்வாரியம் பிளான்ஸ் வச்சு ஒரு செட்டப் தான். ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்புகிறேன். இது வந்து ரிசப்ஷனில் வச்சுருந்தாங்க, அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது இந்த ஃபிஷ் டேங்க்கு. இது வந்து நாட் ஃபார் சேல்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ஸ்லாம் இதில் இருக்குது. ஒரு அமேசிங்கான பீட்டா ஃபிஷ், ஒரு பியூட்டிஃபுல் ஹாம்ஸ்டர் பேர். ஹாம்ஸ்டரை பற்றி உங்களுக்கு தெரியும், பகலில் தூங்கிட்டு தான் இருப்பாங்க, ஈவினிங் 7 மணிக்கு மேலே தான் அவங்க விளையாட்டே ஸ்டார்ட் ஆகும். இந்த கேஜ் வந்து ஹாம்ஸ்டருக்கான ஒரு அப்ராப்ரியேட் கேஜ்னு சொல்லுவேன். எல்லா ஆக்சசரிஸும் இருக்குது விளையாடுறதுக்கு. இந்த ஷாப்பில் பெட்ஸை தவிர பெட்ஸுக்கான ஆக்சசரிஸும் நிறையா இருக்குது. இந்த ஷாப்புக்கான பேசிக் அவுட்லுக் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஃப்யூச்சர் நிறையா வீடியோஸ் காத்துட்டு இருக்குது. So keep supporting. Thank you for watching.